ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் நமது தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாம் வீட்டிலே இருக்கும் பெண்கள் காலை எழுந்தது முதலில் செய்வது வீட்டின் வாசலை திறந்து வாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போடுவதுதான் பிறகுதான் அந்த கோலத்திற்கு காவி வண்ணம் தீட்டி அலங்காரம் செய்து நடுவில் சாணி உருண்டை வைத்து அதன் மீது பூசணி மலர வைத்து விடுவார்கள் இப்படி மற்றவர்கள் எழுந்திருக்கும் முன்னரே காலையிலே இந்த வேலைகளை எல்லாம் முடித்து விடுவார்கள் வீட்டிலே இருக்கும் மற்றவர்கள் எழுந்து வந்து வெளியில் நின்றவுடன் நமது கண்களுக்கு அழகா இந்த கோலம் காட்சி அளிக்கும் காலையில் பார்க்கும் காட்சி மிகவும் அழகாகவும் நேர்மறை உடையதாக இருந்தால் அன்றைய நாள் முழுவதுமே மிகவும் வாய்ந்ததாக இருக்கும் இப்படி சிற்ப வாய்ந்த இந்த கோலத்தை நிச்சயமாக இந்த மூன்று நாட்களை மட்டும் நாம் விட வேண்டும் அப்படி எந்தெந்த நாட்கள் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்க இப்போ தான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும் வாசல் தழுத்து கோலம் விடுவது வெறும் அலங்காதற்காக மட்டுமல்ல இதற்கு பின்னால் பல ரகசியங்கள் புதிதும் உண்டு நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் அதில் பல அர்த்தங்களும் இருக்கும் மேலோட்டமாக பார்ப்பதற்கு அவை சாதாரணமாகத்தான் தெரியும் ஆனால் இவற்றின் அர்த்தத்தை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நம்மையும் அறியாமல் நம் கண்களும் விரிகின்ற வகையில் பலவித ஆச்சரியங்களும் இருக்கும் கோலம் என்று அவர்கள் பயன்படுத்தப்படும் மாவு வெறும் சுனாமுகள் கிடையாது அன்றைய காலத்தில் எல்லாம் அவர்கள் பச்சை சிலையை உரலில் அரைத்து அந்த பொடியை வைத்து தான் கோலமே போடுவார்கள் இந்த அரிசி மாவை சிறு சிறு உயிரினங்களான எறும்பு பண்டு போன்றவை அதனை உண்டு அவர்களின் பசியை போக்கக்கூடியதும் கூட அது மட்டும் இல்லாமல் சுபதேவதை உள்ளா வரும் பொழுது ஆனால் வீட்டின் வாசனை பார்த்து செல்வார்கள் அப்படி அவர்கள் பார்த்து வரும் பொழுது எந்த வீடு மிகவும் அழகாக மங்களகரமாக இருக்கிறதோ அந்த வீட்டிற்குள் தங்களையும் அறியாமல் நுழைந்து விடுவார்கள் இப்படி சுபாதேவிகள் வீட்டிற்குள் நுழைந்து விட்டால் போதும் அதிர்ஷ்டம் கூறையை பீத்துக்கொண்டே கொட்டும் என்று ஒரு பழமொழிக்கு ஏற்றவாறு அவர்களது இல்லத்தை செல்வ செழிப்புகள் பெருக ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட கோலம் போடுவதே பித்திருக்கோலுக்கு பூஜை செய்யும் நாட்களான அமாவாசை மற்றும் தவசம் செய்யும் நாட்களில் கட்டாயம் நீங்கள் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் ஆனால் தப்சம் செய்யும் பொழுது தவசம் செய்யும் முதல் நாளில் இருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் கோலம் போடக்கூடாது அடுத்ததாக ஒருவரின் தந்தை தாயோ அல்லது மாமனார் மாமியாரோ அல்லது பங்காளிகளோ விட்டால் அந்த வீட்டில் ஒரு வருடத்திற்கு கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் வாசல் பெருக்கி தண்ணீர் தெளிக்கலாம் ஆனால் கோலம் மட்டும் போடக்கூடாது இப்படி கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது பித்திருக்கோள் வரவேற்பை குறிப்பதற்கும் இதனால் சுப தேவதைகளும் தேவர்களும் நமது வீட்டுக்குள் அன்றைய தினம் வராமல் பித்தற்கோளுக்கு படைக்கும் உணவை சாப்பிடாமல் இருப்பதற்கும் கூட தான் இதனால் பித்திருக்கோளுக்கு செய்யப்படும் உணவை இப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இவர்கள் தான் தோஷம் வந்து சேரும் அது மட்டுமில்லாமல் இதற்கு காரணமாக நம்மையும் தான் அதை தோஷம் பாதிக்கும் அதனால் இன்றைய தினங்களில் வாசலை கோலம் போடுவதை நீங்கள் கட்டாயம் தவிர்த்து விடுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி